Glory to Jesus. Yes, Christian in a pair over over here, unboarded, multi, whatever career in the Visheshitan Alile, Katar and Akurta Magan, Magal, Rajalind, Shiny, the Varavari Punavit Sailing, Yangal Peria, Magashi, Romba Per Kupula, Yabrina, the Governing Company of the Kastra of the Inte, under Gatana Pero, Engle Prestige. எல்லாருமே எங்களுக்கு ஒரு பெரிய சொத்து ஒரு அன்பை வெளிப்படுத்தி வந்திருக்கீங்க இதற்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன் விசேஷமாக இந்த மேரேஜ் நாள் மோட்ல இருந்தது ரிசப்ஷன் எங்க வைக்கலன்னு பாக்கும்போது இந்த இடத்தை எல்லாம் பிரிப்பேர் பண்ணாங்க அப்போ போதகர் சார்ஜ் சாம்ராஜ் அவர்கள் பாத்தீங்கன்னா அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அவ்வளவு அன்பா இடத்தை கொடுத்து வேணுங்க வசதி செஞ்சு அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டா ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன் நிறைய பேர் வந்திருக்கீங்க என் நண்பர்கள் பழைய நண்பர்கள் என் சித்தப்பா நான் பின்னாடி சொல்கிறேன் அதெல்லாம் அப்புறம் கூட இன்னும் நிறைய பேர் வந்திருக்கீங்க இன்னும் திரையுலகத்திலேருந்து அன்பான ராதா ரவி அப்புறம் அன்பான பூண்டாமணி என்ன பெஞ்சமின் வந்திருக்கீங்க அது போக போஸ்ட் ஆஃபீஸிலேருந்து அந்த புக்கு ஒட்டுற எந்த சீனிலங்க எந்த ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்த உடனே எங்கள் உங்கள் அன்புக்காக ஆண்ட வயசுலேயே மகிமைப்படுத்துகிறேன் கரங்களை தட்டி அவங்களுக்காக கத்தரை மகிமைப்படுத்துங்க அப்புறம் ஏஞ்சல் டிவி அக்கா சந்திரா இந்த சின்னங்க சந்திரா அக்கா ஏஞ்சல் டிவி அவங்க வந்திருக்காங்க அவங்களுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன் இப்போது ஜபம் நம்ம பாஸ்டர் வாங்க சிஎஸ்ஐ ஆல்கோல் பாஸ்டர் அவங்க வந்து ஆரம்ப ஜபம் பண்ணி ஜெபித்து ஆசிர்வதித்து தருவாங்க நீங்க இருந்து அந்த ட்ரிங்க்ஸ் அதாவது கிரேப் ஜூஸ்லாம் சாப்பிட்டுட்டு டின்னர் சாப்பிட்டு எல்லாரும் வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அத்தனை பேரும் இருங்க ஷார்ட்டாக முடிச்சிருவோம் ஒரு ஆஃப் அன் அவரில் முடிச்சுட்டு மற்ற இதை பார்க்கலாம் அன்பு போதகர் மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன் அவங்க தான் இந்த இடத்துக்காக ரொம்ப பேசப்பட்டு அசிஸ்டன்ட் பாஸ்டர் நீங்களும் வாங்க இறைவன் இயேசுவின் திருப்பெயரில் ராஜலிண்ட் ஷைனி மிஸ்டர் ராஜலிண்ட் அண்ட் மிஸ்ஸஸ் ஷைனி ராஜலிண்ட் மகிழ்ச்சியான ஒரு தருணம் ஒரு புதிய குடும்பமாக மலர்ந்திருக்கிறீர்கள் தொடர்ந்து அழகிய மலராய் மனம் வீச இறைவனை பிரார்த்தித்து இந்த நிகழ்வை துவங்குவோம் முடிந்தவர்கள் எழுந்து நின்று ஒரு நிமிடம் இறைவேண்டல் செய்வோம் எல்லாம் வல்ல இறைவா துடிக்கின்ற இந்தயம் துடிப்பதற்கு உம்முடைய பேர் அருளே காரணம் ஒவ்வொரு வினாடியும் இந்த உலகத்தில் நாங்கள் உயிர் வாழ்வது எங்களது திறமையோ சாமர்த்தியமோ முயற்சியோ அல்ல இறைவனின் பேர் அருள் என்பதை மீண்டும் நினைவுபடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறோம் அன்பு குழந்தைகள் ரஷ்லின் ஷைனி இருவரும் இணைந்து ஒரு புதிய குடும்பமாய் மலர்ந்திருக்கிறார்கள் மலர்ந்த இந்த மலர் மனம் வீச உம்முடைய பேர் அருளை வேண்டி நிற்கிறோம் குடும்பம் கொடு இன்பம் ஒருவருக்கொருவர் இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து தங்களை சுற்றி இருக்கிற தாங்கள் சார்ந்திருக்கிற அனைவருக்கும் இன்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து வாழுகிற ஒரு அழகிய பல்கலைக்கழகமாக மலர மனம் வீச உமது திருப்பெயரில் இந்த நிகழ்வையும் அன்பு தம்பதிகளையும் மனதார வாழ்த்தி இயேசுவின் புகழ் இயேசுவின் நாமம் மகிமைப்பட தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் அன்பின் தந்தையே ஆமென் நல்ல ஒரு திருமண வரவேற்பில் நாம் வந்திருக்கிறோம் அருமையான அன்பு மகன் ராட்சி அருமையான மகள் சைனி இருவரும் கர்த்தர் ஒரு இணைப்பு வைத்திருக்கிறார் உங்களுடைய வாழ்விலே சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்த கழிப்பு வெற்றி நிச்சயமாக கண்டிப்பாக ஓயும் என்பதை நாம் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பதாக அருமையான சகோதரர் ராபின் அவர்கள் நல்ல ஒரு தேவ மனிதர் எல்லாருக்கும் அன்பு செலுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு அவர் எல்லாருக்கும் அன்பு செலுத்த ஒரு நல்ல ஒரு உண்மையான ஒரு சகோதரர் அவருடைய அன்பு என்றைக்கும் மாறாதது நாங்கள் எல்லாம் எல்லாரும் எல்லாருக்கும் அன்பு செலுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கிட்டத்தட்ட வருடம் வருடம்
ஒரு 500,000 டை இலவசமாக கொடுத்து எல்லாருக்கும் அவர் அன்பை தெரிவிக்கிறார். ஆகவே அந்த குடும்பம் வாழ்வாக வாழ என்னுடைய வாழ்க்கையில் தெரிவித்துக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நல்லவர். இது அவர் உண்டு பண்ணின நாள். ஸோ இங்கே எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அன்பான தம்பி ஒரே ஒரு தடவை தான் நான் பார்த்துருக்கேன். சொன்ன மாதிரி மனித குலம் இன்றைக்கு கூட முதல்ல இந்த திருமணம் எதற்கு இந்த பந்தம் இல்லையா? அன்பினால் இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. உலகமே இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்குது, ஆனால் அடிப்படை மனித குலத்துக்கு ஆக்சிஜன் மாதிரி உயிர் மூச்சு அன்பு. அது புரியாம அதுல பிரச்சனைகள் வருகிறதுனால தான் வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம். ஆனா உங்களுக்கு அது இல்லை, ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் மேல அன்பான பெற்றோர் உங்களுக்கு முன் உதாரணம். ரொம்ப அன்பான தம்பி, எனக்கு அதிசயமா இருந்தது. நான் எங்கேயும் அவ்வளோ சீக்கிரமா கிளம்புற ஆள் கிடையாது. நான் அவ்வளோ அன்பா அவர் கூப்பிட்டார். இங்க வந்திருக்கிற எல்லாரும் அதற்கு சாட்சி. நான் இதற்கு முன்னாடி பேசும் படம் பத்திரிகை ஆசிரியரா இருந்தேன் 15 வருஷம். ஸோ அதுல அன்பான சகோதரர் ராதா ரவி சிலரை பார்ப்பதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ அதனால உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தாமா, ஒரு திருமண வாழ்க்கையை மிக 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 சந்தோஷமாக அழகாக முழுவதும் அன்பாக வாழ்ந்தவள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நிறைவில் உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரே வார்த்தை, வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் சரி அதற்கு இணைப்பு பாலமாக அன்பு இருக்கட்டும். உங்களுக்குள்ளார ஒரு போட்டி இருக்கணும். எது இல்லைன்னா யார் முதல்ல மன்னிக்கிறது, யார் நிறைய விட்டு கொடுக்கறது, யார் நிறைய அன்பு செலுத்துறது, யார் முதல்ல இறங்கி போறது, தப்பில்லை அன்பிலை. ஸோ அந்த வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். உறவுகளை நம்ம தேடுறோம். அப்பா அம்மா வேணும் நமக்கு, சித்தி சித்தப்பா வேணும், மாமனார் மாமியார் வேணும், அண்ணன் தம்பி வேணும், நட்புகள் வேணும். ஆனால் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உறவுக்குள்ளற மட்டும் உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், எல்லாம் நிறைந்த ஒரு உறவு. ஒரு ஒய்ஃப்குள்ளற தாயை பார்க்கலாம், சகோதரியை பார்க்கலாம், நட்பை பார்க்கலாம், நல்ல ஸ்நேகத்தை பார்க்கலாம்ப்பா, நல்லா தெரிஞ்சுக்க. அதே மாதிரி கணவனுக்குள் ஒரு நல்ல ஒரு சோல்மேட்டை பார்க்கலாம். அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும், நிச்சயமாக கண்டுபிடிப்பீர்கள். ஏன்னா உங்கள் குடும்பத்திற்கு தலையாக யார் இருக்கிறார்? அன்பிற்கு உச்சமாக இருந்த இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். அதனால் அவரை பிடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கணும். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்ல நிறை வாழ்க்கை கர்த்தருடைய கிருபையினால பூரணமான சுகம் சமாதானம் ஆசீர்வாதத்தோடு இங்கே வாழணும்னு மனசால நான் வாழ்த்துற வேண்டிக்கிறேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. மைக் கொடுக்கும் போதே சொல்லிட்டாங்க ஷார்ட்டா பேசணும்னு. நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்க மணமக்கள், என்னை இந்த மேடையில் இன்று கொண்டு வந்து நிறுத்திய இறைமகன் இயேசுவிற்கு எனது நன்றியை தெரிவித்து இன்று நான் உயிரோடு ஜீவிக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் இறைமகன் இயேசு. அவரை கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் இன்று மறுபிறப்பு எடுத்து வந்திருக்கிறேன் உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு. என்னுடைய சாட்சி இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். மணமக்கள் வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். உங்களை பார்ப்பதிலே சந்தோஷம். உங்களை பிள்ளைகளுடைய வரவேற்பு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள உங்கள் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லுகிறோம். ஒரே வார்த்தை சொல்ல வேண்டுமென்றால், இது கர்த்தராலே ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆண்டவரே எல்லாவற்றையும் அழகாக செய்து கொண்டிருக்கிறார், அவருக்கே மகிமை. தொடர்ந்து பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரே ஒரு ஆசை, ஆண்டவருக்காக இளம்பி பிரகாசிக்கணும். அது நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நன்றி. இங்கே வருகை தந்திருக்கும் என்னுடைய பாணியில் சொல்ல போனால், என்னை வாழ வைக்கும் ஒரு அசிய பெருமக்களாகி உங்களுக்கும், மணமகன் மணமகள் குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருக்கும், இன்று நான் தமிழ்நாட்டில் வாழ்ந்ததற்கு காரணமாக இருக்க எனது தலைவன், என்றும் தலைவன், என்றும் தலைவன் ஐயா ராதரையா அவர்களுக்கும், என் அருமை தம்பி பெஞ்சமின் அவர்களுக்கும், எல்லாத்துக்கும் மேலாக இந்த மேடையில் நான் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த, ஒரு நட்பை எனக்கு உருவாக்கி கொடுத்த எனது அருமை நண்பர் பிஜிபி சந்தியாவ் அவர்களுக்கும், அவர் குடும்பத்தினருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்களை பார்க்கும்போது. இந்த விழா எனக்கு கிடைக்குமே நினைக்கல, இப்படி ஒரு நல்ல மனிதர் கிடைப்பார் நான் நினைக்கல. கடவுள் ரூபத்தில் எனக்கு கனெக்ட் பண்ணார். கொரோனா டைம்ல நான் கஷ்டப்பட்டு இருந்த நேரத்தில் நான் பேரையும் போலையும் சம்பாதிச்சினுடைய பணத்தை சம்பாதிக்கல, நல்ல மனிதர்களை சம்பாதிச்சேன். பணத்தை பற்றி விட்டுட்டேன், பணம் எப்போ வேண்டாலும் வரும். நல்ல மனிதனையும் பேரையும் போலையும் சம்பாதி கஷ்டப்பட்டேன்.
ஆனா அந்த கொரோனான்னு ஒண்ணு வந்தோடனே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த நேரத்துல அதான் இயேசு ஒரு பாடல் போடுறது, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஆனா நான் யார் கதவையும் தட்ட இல்லை, தேடவும் இல்லை, கேட்கவும் இல்லை. ஆனா என் வீட்டு கதவை கொரோனா டைப்ல சந்தியாவை அவர்கள் தட்டி, உன் என்ன வேணும், ஏன் கஷ்டப்படுற, நீ கஷ்டப்படுறதாக எனக்கு ஆண்டவன் சொல்லியிருக்காரு, உனக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு என்ன போன் மூலமா கான்டெக்ட் பண்ணி இந்த ஒரு அரிய நண்பர் எனக்கு தெரியப்படுத்தினாரு. அவர் தான் வந்து அந்த கொரோனா டைப்ல வார வாரம் பணம் அனுப்பி உதவி செய்த ஒரு நல்ல மா மனிதன். இந்த மனிதனை நான் நினைச்சு பாக்குறேன், இப்படி ஒரு நல்ல நட்பு கிடைக்கிறதுக்கு உருவான அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும், அந்த இயேசுக்கு நன்றி சொல்லணும். உண்மையில எங்க நல்ல மனம் வேணும், பணம் சம்பாதிக்கலாம், எல்லாம் பேரையும் சம்பாதிக்கலாம், ஆனா எண்ணங்கள் நல்லா இருக்கணும். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, நல்ல எண்ணம், உண்மையான உழைப்பு உள்ளவன் தோத்து போனதா சரித்திரமே கிடையாது. அந்த வகையில கோயம்புத்தூர்ல அவருடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, நல்ல எண்ணம், அதுதான் இன்னைக்கு அவரை வாழ வச்சிட்டு இருக்கு. அவர் ஒரு பெரிய தொழிலதிபரா, பலருக்கு வாரி வளைக்கிட்டு இருக்க தெரியாம அப்படி விட்டு ஒரு நல்ல மனிதர் பங்கல கடத்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நிறைய சொல்லிக்கிட்டே போலாம், ரிட்டையர்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அருமையான நண்பர் பெஞ்சமின், எனக்கு குழந்தை பிறக்கும் போது எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க, உனக்கு குழந்தை பிறந்தா உன் பொண்டாட்டி செத்து போயிடும், இல்ல பொண்டாட்டி வேணும்னா குழந்தைய விட்டுருந்தாங்க. பெஞ்சமின் அம்மாட்ட அழுத, நான் ஜபத்துல உட்கார்றேன், உனக்கு குழந்தை பிறந்த பிறந்த எந்திரி பண்ணாங்க, என் குழந்தை பிறந்தது நல்லபடியா, அந்த அம்மா ஜபத்தை விட்டாங்க. எனக்கு எல்லாரும் முக்கியம், ஜாதி மத இனம் எதுவுமே எங்களுக்கு கிடையாது, நாங்கள் கலைஞர்கள். அதனால மீண்டும் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி, அடிச்சு கேட்டாலும் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, உங்களை நம்பித்தான் வந்திருக்கேன். நன்றி, வணக்கம். அருமை தம்பி, உண்மையிலேயே நம்ம ராபின் சார் புதல் அழகா இருக்காரு, அடுத்த ஹீரோ, நல்லா சிரிக்கலாம் ஜாலியா. அதே மாதிரி நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த அடிச்சு கேட்டா கூட உங்க வாய்ப்பிட்ட சொல்லக்கூடாது, நீங்களும் நான் சொன்ன விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு விட்டு கொடுக்க மனப்பான்மை வேணும். உங்க அம்மா அவங்கள வந்து தன்னுடைய பொண்ணா நினைச்சாலே குடும்பத்துல பிரச்சனை கிடையாது, நீங்க மாமியார மகளா நினைச்சீங்க குடும்பத்துல பிரச்சனை கிடையாது. ஏன்னா எல்லாருடைய அண்ணன் தம்பி சௌரங்களோட வாழ்ந்துட்டு பல வருஷம், 15 வருஷம் 20 வருஷம் வாழ்த்துட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு கட்டின கணவனை கண் கண்டு தெய்வம்னு வந்திருக்காங்க. அவங்கள கண்களுக்காக வச்சு பாருங்க, வருஷம் பூரா லவ் பண்ணுங்க, கல்யாணம் பண்ண பிறகு பொண்டாட்டியை லவ் பண்ணீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். அவங்க கேஎஸ் ராஜா சொன்ன பாத்தீங்களா, குயின்ஸ்லாண்ட் அவங்க சம்பந்தி, அவங்களும் ஒரு மினிஸ்டர் வச்சிருக்காங்க, அவங்களும் ஒரு ஊழியம் பண்ணிக்கிட்டு அந்த சர்ச்சை வச்சுக்கிட்டு ஏழைகளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு நிறைய காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு நடுவில் இருந்த உறுதினாங்க, மேடைக்கு அன்போடு அழைக்கிற கேஎஸ் ராஜா அண்ணன் அவர்களை அழைக்கிற, அவங்க தான் இந்த பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரு பாலமாக இருந்து நடத்தி கொடுத்தாங்க. ரொம்ப அன்பு. இப்போ நான் வளர்ந்து வந்த ஸ்டேஜில் அநேக அன்பு காட்டலாம், ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டப்படும் போது அந்த ஸ்டேஜில் அன்பு காட்டுறது தான் ரொம்ப பெருசு. அதில் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க, நான் என்னைக்கு அதை மறக்க மாட்டேன். க்ளோரி டு ஜீசஸ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு அண்ணன் ராபின் அவர்களே, சாமண்ணன் அவர்களே, மருதநாயகம் அண்ணன் அவர்களே, இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கின்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ராதாரதி சார் அவர்களே, கோண்டாமணி சார் அவர்களே, சந்தியா அவர்களே, பெஞ்சமின் சார் அவர்களே, இன்றைய கதாநாயகனாக கதாநாயகியாக மேடையிலே அமர்ந்து நட்சத்திரங்கள் இருக்கும் பொழுது நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரங்களாய் இன்று மேடையை அழகுபடுத்திக் கொண்டிருக்கின்ற இன்றைய ஹீரோ ஹீரோயின்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக என் இரத்தத்தின் இரத்தமாகிய உடன் பிறப்புகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இரத்தத்தின் இரத்தம் உடன்பிறப்பு என்று சொன்னவுடன் எல்லாரும் அங்கங்க முழிக்கிறத பார்க்க முடியுது. என்ன அப்படி சொல்றான, தேர்தல் வந்துச்சு அதனாலயா அப்படின்னு சொல்லி அங்கங்க ஒருத்தரை பாக்குறாங்க. என்ன இரத்தத்தின் இரத்தம் உடன்பிறப்பு? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மனு குலத்திற்காக இரத்தத்தை சிந்தி மறித்து உங்களையும் என்னையும் சம்பாதித்து உடன்பிறப்பாக மாற்றி வைத்திருக்கிற ஒரே தேவன், ஒப்பற்ற தேவன் இயேசு மாத்திரமே. அதனால் இரத்தத்தின் இரத்தம் உடன்பிறப்பு என்று சொன்னேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
இங்க அருமையான ஐயா நடிகவேல் ஐயா அவருடைய அன்பு மகன் ராதா ரவி அவர்கள் இங்க இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் சிறப்பாக நடித்தவர்களுடைய குடும்பம் நடிப்புக்கண்டே பிறந்த ஒரு குடும்பம். நடிகவேல் ஐயாவை என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாத அவர் ஒரு பெரிய தீர்க்க தரிசி. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒருவர் அவருடைய மகன் இந்த ராதா ரவி அவர்கள். இவர்கள் இன்றைக்கு நம்ம மத்தியில் வந்திருப்பது நமக்கு ஒரு பெரிய சிறப்பு. அண்ணனுக்கு மிகவும் ஒரு பெரிய சந்தோஷம். அதே போல இன்றைக்கு அருமையான மதிப்புக்குரிய எம்எல்ஏ கார்த்திக் அவர்கள் நம்மோடு கூட வந்திருக்கிறார்கள். இந்த அருமையான திருமண ரிசப்ஷனில் பங்கு பெற்று வாழ்த்தும்படி வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த திருமணத்திலே நாம் திருமணம் சிறப்பான முறையிலே நாலு மாவடியிலே முடிந்து அண்ணன் மோகன் சி லாசரஸ் அவர்கள் மூலமாக ஆசீர்வாதமான செய்தி வழங்கப்பட்டு இன்றைக்கு மிகவும் நேர்த்தியான முறையிலே எங்கள் அன்பு அண்ணன் ராபின் அவர்கள் இந்த சிறப்பான வரவேற்பு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பு அண்ணன் ராபின் அவர்களுடைய குடும்பம் சாம் அண்ணனுடைய குடும்பம், இந்த ரெண்டு குடும்பத்தையும் பார்க்கின்ற பொழுது மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். இந்த உலகத்திலேயே கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு முதன்மை குடும்பம் என்று சொன்னால் மிகையாகாது. ஏனென்றால் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டது போல நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது என்கிற காரியத்தை இந்த ஒரு குடும்பத்தில் மாத்திரம்தான் பார்க்க முடிந்தது. ரொக்கமா நகையா பணமா சொத்தா எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. மணமகன் வீட்டாரும் சரி மணமகள் வீட்டாரும் சரி எந்த பேச்சும் பேசவில்லை. ஒருவேளை மணமகள் வீட்டார் பேசாமல் இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு, ஆனா மணமகன் வீட்டார் எங்களுக்கு அந்த பேச்சே தேவையில்லை என்று சொல்லி அதை குறித்து எந்த காரியத்தையும் பேசாமல் நாள் பார்க்கவில்லை, நட்சத்திரம் பார்க்கவில்லை, ஜாதகம் பார்க்கவில்லை, மணி அடிக்கவில்லை, இப்படி எந்த காரியத்தையும் பார்க்காதபடி ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவரை மாத்திரம் பார்த்து நலம் புலம் சொல்லாமல் முடித்த ஒரு அருமையான ஒரு திருமணம். இப்படிப்பட்ட திருமணத்தை பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு மிகவும் நேர்த்தியாக ஆண்டவர் இந்த திருமணத்தை நடத்தி கொடுத்தார். அருமையான ராபின் அண்ணன் அவர்கள் மிகவும் சிறப்பானவர்கள், எல்லாரும் சொல் மிகவும் அன்பானவர்கள், அன்புக்கு பாத்திரமானவர்கள், எல்லாரையும் நேசிக்கிறவர்கள். அதே போல அருமையான பொற்செல்வி அக்கா அவர்கள் அவர்களும் அதே போலதான் மிகவும் அமைதியாக இருப்பார்கள். சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி என்று சொல்லப்பட்டால் அந்த ஆவிக்கு சொந்தமான ஒரே அக்கா பொற்செல்வி அக்கா என்று சொல்லும் போது அது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறது. அதே போல சாமண்ணன் அருமையான அவர்களுடைய மனைவி மேரி அவர்கள், இப்படி இந்த ரெண்டு குடும்பமும் ஒரு அருமையான ஆண்டவருக்குள் ஒரு சாட்சியான ஒரு மிகப்பெரிய குடும்பம். நலம் புலம் சொல்லாமல் இருந்த குடும்பம். ராபின் அண்ணன் திருமணத்தை முடித்து விட்டு கோயம்புத்தூருக்கு புறப்பட்டு வருகிறார்கள். ஆண்டி வேலை நாங்கள் சந்திக்கிறோம், சந்தித்தால் சந்திக்கிற வழியிலே ஒரு குடிசையை பார்க்கிறார்கள், இரண்டு குடிசையை பார்க்கிறார்கள். இங்கே போண்டாமணி ஐயா சொன்னது போல இரண்டு குடிசையை பார்க்கிறார்கள். நாங்கள் கூட சாப்பிடவில்லை, உடனே ஒரு இடத்துல இறங்குறாங்க. அந்த ஹோட்டலில் போய் ரெண்டு குடும்பத்துக்கு பார்சல் வாங்குறாங்க, பார்சல் வாங்கி அந்த ஏழை குடும்பத்திற்கு கொண்டு கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு இரக்க குணம் உள்ள ஒரு அருமையான ஒரு மனிதர். ஆகவே இப்படிப்பட்ட இந்த குடும்பத்தில் அருமையான சைனியும் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். இந்த அருமையான குடும்பத்தில் அன்பு ஜோடி, நான் காதல் ஜோடி என்று சொன்னால் அது அசிங்கமாக இருக்கும் என்பதால் அன்பு ஜோடி என்று சொல்லி என்ன சில கிறிஸ்தவ பெயரோடு சொல்லி அழைக்கிற அன்பு ஜோடி. இந்த அன்பு ஜோடியை ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜோடி. இங்கே ராஜ் லீண்ட் என்கிற இந்த அருமையான மகன், சைனி என்கிற ஒரு அருமையான மகள், இந்த இரண்டு பேரையும் ஆண்டவர் அழகான முறையிலே அற்புத விதமாக இந்த அருமையான குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் இணைத்து வைத்தார். இந்த ராஜலின் ஒரு புதுமையான காரியங்களை சிந்திக்கிறவர், புதுமையான காரியங்களை நினைக்கிறவர். அநேக காரியங்களை நீங்க யூடியூப்ல பார்த்தானே அவருடைய விளையாட்டை பார்த்தனா அப்படியே ஒரு ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு யூடியூப்ல ஒரு விளையாடுறதை நீங்க பார்க்க முடியும். அப்பா கூட சேர்ந்துகிட்டு ஊழியத்துல என்னென்ன உதவி எல்லாம் செய்ய முடியுமோ அந்த உதவியெல்லாம் இந்த ராஜலேந்து செய்கிறார், அருமையான முறையில செய்கிறார். அதே மாதிரி சைனியும் ஒரு அருமையான மகள். ஒருவேளை அவள் எங்களுடைய சம்பந்தியுடைய கல்லூரியிலே அவள் படிக்கும் போது ஒரு நாள் நான் போன் பண்ணி விசாரிக்கும் பொழுது அந்த மகளை குறித்து சொல்லும் பொழுது மிகவும் அற்புத விதமாக சொன்னார்கள். ஒரு சாட்சி பெற்ற மகள், அருமையான மகள், ஜபிக்கிற மகள் என்று சொல்லி மிகவும் சிறப்பான சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான மகன் பிள்ளை. இப்போ இந்த மணமகன் திருமணம் என்று சொல்லி வந்தவுடன் அண்ணன் எங்க சம்பந்தம் பேசினாலும் சரி ஏன் தகவல் சொல்லுவாங்க,
பெரிய பெரிய வசதியான குடும்பங்கள், நான் அவ்வளவு தாரேன் இவ்வளவு தாரேன் அள்ளி தாரேன் அள்ளி போடுறேன் அப்படின்னு சொல்ல குடும்பங்கள் எல்லாம், பிரதர் இதை பார்க்கலாமா இதை பார்க்கலாமா இதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பல விதத்துல என்ன கேட்பாங்க. கேட்டுட்டு பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது. என் பையனும் அப்படித்தான் யோசிக்கிறான், பணம் வேண்டாம், மனுஷல அன்பு உள்ள ஒரு குடும்பம் இருக்கா, அப்படி ஒரு குடும்பம் இந்த உலகத்துல கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அருமையான மகன் தேடிக்கொண்டே இருந்த காரியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் சைனியுடைய பேச்சு அடிபட்ட உடனே அண்ணன் சொன்னேன், அண்ணன் உடனே கிளம்புங்க நாலு மாவடிக்கு புறப்பட்டு போவோம் என்று சொன்னேன். அண்ணனும் என் வார்த்தையை தட்டாம உடனே புறப்பட்டு வந்தார்கள். அங்கே வந்து பார்த்த பிறகு அருமையான மகனும் அருமையான மகளும் ஒருவரை ஒருவர் பேச ஆரம்பித்தார்கள். உடனே பூ வைக்கிற நிகழ்ச்சிக்கு என்ன செய்துவிட்டோம், போய்விட்டோம். அவ்வளவு சிறப்பான முறையில ஆண்டவர் திருமணத்தை அழகான முறையில நிறைவேற்றி கொடுத்தார். இந்த அருமையான பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். இன்று மகளிர் தினம், நேரம் இல்ல இந்த காரியத்துல என்ன கொஞ்சம் வாழ்த்துறதுக்குலாம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நேரமின்மை என்கிற அந்த காரியத்துல நிறைவடைய செய்ய போகிறேன். இன்றைக்கு மகளிர் தினம், மகளிர் தினம். இந்த மகளிர் தினத்துல அருமையான முறையில இந்த சைனியை நாங்கள் வாழ்த்துகிறோம். யோசேப்பை போல ஒரு அருமையான மோசே என்கிற ஒரு தலைவரை வளர்த்தது போல, யாகேல் போல ஒரு அருமையான அந்த எது சத்துருக்களை முறியடித்த அந்த யாபேல் போல, அது போல தெபோரா என்கிற இந்த அருமையான மகள் கிராமங்களுக்கெல்லாம் தாயாக இருந்தது போல, எஸ்தரை போல செபித்து 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 ஜெயம் வாங்கி கொடுத்தது போல, மரியாள் போல ஆண்டவரே பெற்றெடுப்பதற்கு தன்னை அர்ப்பணித்தது போல, இந்த மகளிர் தினத்திலே அருமையான மகளையும் ஆசீர்வதித்து இங்கே இருக்கிற குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து நீங்கள் ஒரு சவாலாக நில்லுங்கள் என்று சொல்லி உங்கள் மத்தியிலிருந்து விடைபெறுகிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Glory to Jesus. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். நிறைய டைம் கொடுக்க ஆசைதான், ஆனா நிறைய பேர் எழுந்திருச்சு போயிருக்கூடாதுக்காகதான். தேங்க்யூ. இன்று மனவிழா கண்டிருக்கக்கூடிய மணமக்கள், கலைஞரும் தமிழும் போல எல்லா சிறப்புகளையும் பெற்று பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ராதாரவி அண்ணனை அழைக்கிறேன். கரங்களை தட்டி அவருக்காக கத்தரை மகிமைப்படுத்துங்க. இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, மணமகன் ராஜ் அவர்களுக்கும் மணமகள் ஷைனி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து எனக்கு அன்பு கட்டளையிட்ட என்னுடைய அன்பு சகோதரர் ராபின் அவர்களுக்கும் அவருடைய மனைவியார் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் பேசிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த இடத்தை கொடுத்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி சீக்கிரமாக பேசிட்டு நீங்கள் போயிடலன்னா எல்லாருமே 2 நிமிஷம்தான் பேச சொல்கிறேன்னு சொன்னார். பட் நான் வந்து ரொம்ப நேரம் பேச தெரியாது எனக்கு, நான் வந்து சும்மா ஒரு 4 மணி நேரம் பேசுகிறவன், எனக்கு பிடிச்சா 4 மணி நேரம் பேசுகிறவன், அந்த அளவுக்கு பேசிக்கிட்டே இருப்போம். பேசி பேசி தானே நாட்டை கெடுத்துருக்குறோம், அதற்காக சொல்லி கொள்கிறேன். அப்படி சொல்லி நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட நல்லா ஒற்றுமையாக இருங்க. சகோதரர் ராஜன் சொல்லும் போது உண்மையில் தான் காதலிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் காலம்பூரம் காதலித்து கொண்டே இருக்கலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆன உடனே வந்தான் அம்மாக்கிட்ட, அம்மா என் மனைவி உன்னை முதியோர் இல்லத்தில் சேர்த்துடணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருடா, இப்போ தானே கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு புழுவை பூச்சை உண்டாகிறத பார்த்துட்டு நான் போய் முதியோர் இல்லத்தில் சேர்ந்துடுறேன்னு சொல்லிச்சு. சரிம்மான்னு சொன்னான். அப்போ பொண்ணு கர்ப்பமாயிட்டா, அம்மா பொண்ணு கர்ப்பமாயிட்டா, நீ எப்போ போய் சேர போகிறேன்னு, இல்லைடா ஆனா பின்னு பார்த்துட்டு போய் சேர்ந்துடட்டான்னு சொன்னான். அப்புறம் குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை, அவன் ஆண் குழந்தை பிறந்துருச்சு, இருடா அவன் படித்ததுனால டாக்டர் ஆகி பார்த்துட்டு போகிறேன்டான். அப்புறம் பையன் படித்தான், டாக்டர் ஆகிட்டான், இருட அவன் கல்யாணத்தை பார்த்துட்டு நான் போய் சேர்ந்துறேன்டா முதியோர் இல்லத்தில்ன்னு சொல்லிச்சு அந்த அம்மா. அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆன உடனே அம்மா கல்யாணம் ஆகிடுச்சு, சரி நாளை காலையில் நான் போய் சேர்ந்துறேன்டா முதியோர் இல்லத்தில்ன்னு சொல்லிட்டான். போய் படுத்துட்டான். நைட்டு வந்து யாரோ எழுப்பினாங்க, யாருன்னு பார்த்தா அவள் இந்த அம்மாவுடைய மருமவன். அழுகுறா, அத்தை
என் பையன் வந்து சொல்கிறான், அவன் பொண்டாட்டி சொல்லித்தான் என்னை முதியோரிடத்தில் சேர்த்துருன்னு சொல்லித்தான்னு சொன்னான். உடனே அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டான். இந்த நாளுக்கு தாண்டி காத்துக்கிட்டு இருந்தேன். எதுவுமே சைக்கிள் இது லைஃப்பில், அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பெண்கள் செய்கிற வேலையை ஆண்கள் செய்ய முடியாது, ஆண்கள் செய்கிற வேலையை பெண்கள் செய்ய முடியாது. புருஷனும் பொண்டாட்டியும் பேசிக்கிட்டே இருக்கும்போது புருஷங்கார எப்போ பார்த்து திண்டிக்கிட்டே இருப்பான். நீ என்னடி நீ பெரிய வீட்டில் வேலை செய்கிறேன்னு ரொம்ப திமிராக இருக்கியா, அதுவாக இருக்கியா, இதுவாக இருக்கியான்னு கேட்டவுடனே நீ ஒரு வாட்டி என் வேலையை செஞ்சு பாரு, நான் ஒரு வாட்டி உன் வேலையை செஞ்சு பார்க்குறேன், அப்போ நீ போய் ஆஃபீஸில் போய் ஒரு நாள் வேலை செய், நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு புருஷங்காரன் குடும்பத்தை பார்த்துக்கிட்டான். பொண்டாட்டி போய் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டான், புருஷங்கார வேலையை போய் பொண்டாட்டி செஞ்சுட்டு வந்தான். வந்தவொடனே பார்த்தா வீடே அமைதியாக இருந்தது. ஏன்னா எங்கள் வீடு அமைதியாக இருக்குது, நம்ம பிள்ளைங்களை காணவே கிடமேன், எல்லாம் சனி இங்கே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தது, அதான் ரூம் உள்ளே போட்டு பூட்டிக்கிட்டேன்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா ஆச்சரியமாக பார்த்தா பார்த்தா அந்த குழந்தைங்க கூட பக்கத்து விட்டு குழந்தைங்க, இவனுக்கு யார் குழந்தைங்கன்னே தெரியல, இன்னும் நம்ம பெத்த குழந்தைங்க யாருன்னே தெரியல. அது அந்த பெண்களால் மட்டும்தான் முடியும், அவங்களும் சாதாரணமானவர்கள் கிடையாது, இவர்களும் சாதாரணமானவர்கள் கிடையாது. அப்படி கிவ் அண்ட் டேக்கில் இருந்துக்கிட்டே இருக்கணும், அதைத்தான் சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நீங்கள் வந்த இடம் கூட உன்னுடைய தாய் வீடாக நினைக்க வேண்டும், நீ கூட தம்பி மாமியார் வீட உன்னுடைய தாய் வீடாக நினைக்க வேண்டும். ஏன்னா ராபின் வந்து ரொம்ப அன்பானவர், எனக்கு சமீப காலமாக பழக்கமானவர், அவர்கிட்ட நான் மாதத்தில் எப்படி ஒரு தடவை பேசிடுறேன், எனக்கு அவருடைய எளிமை பிடிக்கும், வெகுளித்தனம் பிடிக்கும். அதனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்தது. இதை இப்போ நான் பல்லடத்துக்கு போகணும், இருந்தாலும் அண்ணன் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இப்போ எனக்கு இந்த அரசியலில் எனக்கு பேச தெரியாது. சகோதரர் கார்த்திக் வந்தார், நல்லபடியாக வரணும். கிறிஸ்துவ இதுக்கு கல்யாணத்துக்கு போவீங்களான்னு என்ன கேட்டாங்க, நான் போவேன்னு சொன்னேன். ஏன்னா நான் படித்தது கிறிஸ்துவ இன்ஸ்டிடியூஷன்ஸில், செயின்ட் பீட்ஸில் படித்தவன். எனக்கு வந்து ஆ ஃபாதர் வாட் இன் ஹெவன் ஹலோ பி த நேம் தை கிங் தம் கம் தை வில் பி டன் ஆன் அர்த் ஆஸ் இட் இஸ் இன் ஹெவன், இதுதான் எனக்கு தெரியும் இந்த ப்ரேயர் ரொம்ப வருஷமாக. அதனால் எனக்கு எந்த விதமான பாகுபாடும் கிடையாது, என்னுடைய தந்தையாரும் எங்களை அப்படி வளர்க்கவில்லை. அதனால் இருவரும் கதாநாயகன் நாயகியாக வீற்றிருப்பவர்கள் நல்லபடியாக இருந்து அத்தனை பேர் குடும்பத்துக்கும் நல்லது செய்து அவர்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கும்போது இந்த ராதாரவியை மறக்காமல் அழைக்க வேண்டும். ஏன்னா நான் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டு என்னை அழைத்தமைக்கு அண்ணன் ராபின் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில், அவருடைய குடும்பத்தாருக்கு தனிப்பட்ட முறையில் என் சிறந்தாந்த நன்றிகளந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு மணமக்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும்
பேசியோ சித்தப்பா மேடைகளைக்கிறேன். சித்தப்பா சித்தப்பா சித்தி அப்புறம் சென்னையிலேருந்து சாந்தி, இது வந்து ஒரு குடும்ப ஃபங்க்ஷன், வேறு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இந்த கோயம்புத்தூர் வந்ததுக்கான காரணம், எப்படி வளர்ந்த உயர்ந்த அதை சொல்லணும். சித்தப்பா சித்தி சித்தி பிள்ளைங்க சாந்தி அமுதா சரி ராஜேஷ் நான் சிவராஜன் சித்தப்பா சித்தி அம்மாவோட தங்கச்சி. கோயம்புத்தூர் வந்த உடனே 84 போலீஸாக இருந்தாங்க. அப்போ அவங்க வீடெலாம் தங்கியிருந்தேன். தங்கியிருக்கும்போது அங்கே வச்சு எல்லாம் பார்த்தாங்க. எத்தனையோ 10க்கு 10 ரூம்பு தான், அங்கே தான் படுத்திருப்போம். ஃப்ரெண்ட்ஸு லேடிஸும் கூப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரி அன்பு நீங்கள் வளர்ந்துருக்குன்னா ஆண்டு திரும்பினா அவங்களோட ஒரு காரியம். அப்புறம் சித்தி பொண்ணு மகா அவரோட மகா. அப்புறம் கோயம்புத்தூரில் நான் அன்றைக்கி ட்ரஸ்ட்டு பண்ணுறேன்னா சண்முகம் மகா சண்முகம் பிரதர். எனக்கு இந்த ட்ரஸ்ட்டு சேரிட்டபிள் ப்ராக்டிஸ் ஒன்றுமே தெரியாது. அவங்க மூலமாக ஒரு பிளெஸ்ஸிங்கு மறக்க முடியாது. சந்தோஷம். எங்கள் மேரேஜுக்கு காரணம் இவன் ஒரு காரணம். வா சீக்கிரம் சீக்கிரம் வா சாந்தி. சாந்தி யார் அப்படின்னா மனைவியோட சித்தி பொண்ணு, மனைவிக்கோட அம்மாவோட தங்கச்சி பொண்ணு. இங்கே வா அந்த பக்கம் வா. அப்போ நான் ஒல்லியாக இருப்பேன். 88 மேரேஜ் பண்ணும்போது அப்போ நீ இன்டர்வியூ வச்சாங்க மாப்பிள்ளை எப்படிப்பட்ட பையன் அப்படின்னு. அப்போ அவள் உயரமாக அப்போ கொஞ்சம் அழகாக சிறப்பாக நல்லா இருப்பாள். நான் அப்போ கருப்பாக உள்ளமாக இருப்பேன், யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அந்த டைமில் இவள் தான் சாந்தி அக்கா, அவங்க நல்லா ஆக்டிவாக இருக்காங்க, நல்ல கிடைஞ்சா கஞ்சி ஊற்றுவாங்க, நல்ல டைப்பு அப்படின்னு அவங்க அப்பா அம்மாலாம் பேசின கல்யாணம். அவங்களையும் நான் அவங்களுக்காக ஆண்டரை நன்றி தெரிவிக்கிறேன். அப்புறம் ஒய்ஃபோட மாமா பொண்ணு, ஒரே மாமா பொண்ணு, ரெண்டு பேர் வந்திருக்காங்க. இந்த ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வரல. சிவராஜனை காணோம். சுரேஷ் வாங்க சீக்கிரம் சீக்கிரம் பாப்பா. ராஜேஷ் வா. இது அவங்க சித்தி பொண்ணு ராஜேஷ், அவங்க சித்தி பொண்ணு அவங்க பொண்ணு. இது நிறைய பேர் இருக்காங்க. இதில் ஆசீர்வாதத்துக்கு காரணம் அவங்க தான். தேங்க்யூ தேங்க்யூ.